மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் கருகாமியில் ஆம்பே என்ற கம்பெனி புதிதாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசு ஒரு அறிவிப்பின் காரணமாக அதை மூட வேண்டும் என்று ஒரு சுட்டறிக்கை அனுப்பியிருப்பதாக செய்தித்தாளிலே வந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றதா? ஏற்கனவே நோக்கியோ கம்பெனி இது போன்று டபுள் டாக்ஸின் முறையில் தான் அந்த கம்பெனி மூடப்பட்டது. அது போன்ற ஒரு சூழ்நிலை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அதனுடைய அரசுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றதா? அது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து அரசுக்கு முறையாக வரப்பெறவில்லை. அந்த நிறுவனம் மூடப்படுகிறதா, என்ன காரணத்தினாலே மூடப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது, வேறு பல காரணங்கள் இருக்கிறதா என்கின்றதெல்லாம் அரசுக்கு முறையான தகவல்கள் இதுவரை இல்லை. அத்தகைய தகவல் வரப்பெறும் என்று சொன்னால் அங்கே பணிபுறக்கூடியவர்களுக்கு அவருடைய வேலை வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக பாதகம் இல்லாத ஒரு வகையில் அவருடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஏற்கனவே நீங்கள் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய முன்னுதாரணங்களையும் நீங்கள் இங்கே சரியான வகையிலே சுட்டிக்காட்டிருக்கிறீர்கள். எனவே அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடாத வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்.